வளமுடன் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்களது ரைவ் சேனலின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பூஷம் நட்சத்திரக்காரர்களின் 2018 ஆண்டிற்கான குரு பயிற்சிகளை பார்க்க உள்ளோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதன் மூலயமா எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இப்போ புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களின் 2018 ஆண்டிற்கான குரு பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம். வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். சிலவற்றில் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் கொஞ்சம் இழுத்தபடியாக இருக்கும். பொதுவாக மன மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகமாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பணவரம் அதிகரிக்கும். பங்குதாரர்களிடமிருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்து சுமூகமான தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மன நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவி இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் சற்று உங்களை அதிகமாக காணப்படும். நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். எந்த ஒரு முதலீடும் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மிகுந்த ஆலோசனையாக இருப்பது அவசியம். பெண்கள் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு சற்று கவனம் அதிகமாக தேவை. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். பேச்சின் இனிமை, சாதுர்யம் இவற்றால் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் விடுவீர்கள். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அனைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் சற்று தாமதமாக கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய நீங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்பாது உங்களுக்கு ஒரு சில மன வருத்தத்தை கொடுப்பார்கள். மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை குறைத்து அதிக மதிப்பெண்களை எடுக்க ஆர்வமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக நிலவி வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். நீங்கள் திருப்புகழ் பாராயணம் செய்து வந்த கந்தன் அருளால் கண்டபிணி நீங்கும். உங்களின் குடும்ப கஷ்டம் தீரும். நன்றி. வாழ்க வளமுடன்.